ஊரடங்கானது நாடு முழுவதும் அமலில் உள்ளது தற்போது மே மாதம் மூன்றாம் தேதி வரை லாக்டவுன் நீடிக்கப்பட்டும் உள்ளது இதனால் தொழிலாளர்களும் தினக்கூலிகளும் கையில் காசு இல்லாமலும் உள்ளனர் யாருக்கும் வேலை வேலையில்லை தான் கேரளாவில் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நாற்பத்தெட்டு தமிழ் குடும்பங்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் அவர்களின் வீட் ஹவுஸ் ஓனர் வாடகை தராதால் வீட்டை விட்டு துரத்தியுள்ளார் கோயுவயலல் கிராமத்தில் இருந்த தமிழ் குடும்பங்கள் மரம் வெட்டும் தொழிலை செய்துள்ளனர் இதற்காக ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலும் வசித்து வந்துள்ளனர் இந்த சமயத்தில் வாடகை தரை முடியாதால் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இது போன்ற இக்கட்டான நேரத்தில் கூட இரக்கமில்லாத இச்செயலை பலரும் கண்டித்தனர் இது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் ட்விட்டரில் பதிவிட்டு கேரள முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்தார் அதில் வாடகைக்கு பணம் செலுத்தாததால் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தமிழ் குடும்பங்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்டுள்ளனர் இதை கேட்டதுமே எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஊரடங்கால் அன்றாட செலவுக்கே பணம் இல்லாமல் தவித்து வரும் இந்த தொழிலாளர்கள் வாடகை செலுத்த முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் நீங்கள் தயவு செய்து இதை கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் சீமான் இந்த கோரிக்கைக்கு கேரள முதல அலுவலகம் உடனடியாக பதிலளித்துள்ளது தங்களது புகார் குறித்து உரிய அதிகாரிகள் தெரிவிப்பேன் என்றும் எங்களது கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததற்கு நன்றி என்று பதில் வந்துள்ளது இந்த ட்வீட்டை பார்த்த பரவசமடைந்த சீமான் பதிலுக்கு நன்றி தெரிவித்து இன்னொரு ட்வீட்டையும் போட்டுள்ளார் இந்த பிரச்சனையை கவனித்ததற்கு நன்றி இவ்வளவு சீக்கிரமாக பதில் தந்ததற்கு பாராட்டத்தக்கது இந்த விவகாரத்தில் உங்கள் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்டவர்களையும் உரிய முறையில் கவனித்துக் கொள்வார்கள் என நம்புகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த ட்வீட்டுகளை பார்த்த நாம் தமிழர் கட்சியினர் எந்த படை வந்து நின்றால் என்ன சீமான் படை கலங்காது எந்த தடை எங்களுக்கு போட்டால் என்ன இனி சீமான் படை வெல்லும் என்று கமெண்ட்களை பதிவிட்டும் வருகிறார்கள் ஒரு சிலர் சீமான் அண்ணே இங்கிலீஷ்லையெல்லாம் பேசுகிறாரு என்று வியப்புடனும் பதிவுகளை போட்டு வருகிறார்கள் சீமானுடைய இந்த செயலை பாராட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுனா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்